ஓம் சக்தி குருடைய சரணம் அனைவருக்கும் திருவடி சரணம். அம்மாவின் குடும்பத்தில் வாழும் எங்க குடும்பமும் ஒண்ணு சக்தி. நான் வந்து அனுபவம் சொல்லணும்னா அம்மா வந்து நான் வந்து 18 வருஷமா வந்து நான் அம்மாவை நம்பி வர சக்தி. மெயினா வந்து எனக்கு எல்லாமே வந்து என் வாழ்க்கையில குரு அம்மா தான் சக்தி. எனக்கு இன்னும் சொல்ல போனா என் உயிரே காப்பாத்தி குத்துது குரு அம்மா தான் சக்தி. நான் வந்து இப்ப வந்து சவுதியில இருக்க சக்தி. நான் வந்து எதுவுமே நம்மள அம்மா மட்டும்தான் நம்பினேன். முன்ன வந்து உண்மையை என் வாழ்க்கை அனுபவத்துல சொல்றேன், ஜோசியம் அது எதுவும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு மாதிரி தப்பா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து சக்தியில புக்ல எடுத்து பார்க்கும் போது அம்மா வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது, இது மாதிரி நாடு ஜோசியம் நம்பாத மகனை என்ன நம்புன்னு சொல்லிட்டு. அப்போ நம்பினதுதான் அம்மாவை, எதுவா இருந்தாலும் என் குரு அம்மாவை தான் சக்தி நான் நம்புவனே. எனக்கு வாழ்க்கையில நிறைய சொல்லணும்னா ஒரு புக்கு கூட எழுத சக்தி. என் வாழ்க்கையில வந்து நிறைய நடந்திருக்கு. எவ்வளவு நடந்திருக்குன்னா எனக்கு அம்மா வந்து வாழ்க்கையில ஒரு ஒரு நாளும் வந்து என் குரு அம்மா தான் சக்தி. என் குரு அம்மா இல்லைன்னா நான் இல்ல சக்தி. என் உயிரே வந்து காப்பாத்தி கொடுத்த சக்தி குரு அம்மா. எல்லாரும் சொன்னாங்க நீ வந்து ஃபாரின்னா போக மாட்டா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அம்மாவோட குரு அம்மாவின் கருணையால நான் வந்து இங்க சவுதி வந்து நான் இங்க வந்து நர்ஸா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க சக்தி. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு சக்தி, லைசன்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு. நான் வந்து எந்த ஒரு கிளாஸ்க்கும் போல எதுவும் போல அம்மாவை தான் சக்தி நான் நம்பினேன். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 51 தடவை அம்மாவோட குரு போர்ட்டல் படிச்சேன் சக்தி. அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட போயிட்டு நான் வந்து எங்க அம்மாவை அனுப்பி பாதபூஜை கேட்க சொல்றேன் சக்தி. அம்மா மௌனமா தான் இருந்தாங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது, என்னம்மா இது நான் இங்க இருக்கிற நான் இப்படி தவிக்கிறேனே மௌனம் நம்பிதான் வந்தனே சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட ரொம்ப கதறி அழுத சக்தி. இங்க வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன், எதுவும் வந்து கும்பிட கூட செய்யக்கூடாதுதான் இருந்தாலும் எனக்கு எல்லாமே குரு அம்மா தான் சக்தி. அப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணும் போது அம்மா என் கனவுல அப்போ வந்து ஆக்சுவலி தைப்பூச ஜோதி ஸ்டார்ட் ஆக போகுது சக்தி. கரெக்டா விசமத்தை ஸ்டார்ட் ஆக போகுது. நவம்பர் கனவுல என் கனவுல வந்து நான் வந்து இருமுடி ஏந்தி அபிஷேகம் பண்ற மாதிரி அப்போ ஏதோ சக்தி வந்து சொல்றாங்க இவ்வளவு மார்க்குமா நீ இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னு சக்தி. நான் இது வந்து என் வாழ்க்கையில உண்மையா நடந்த சக்தி. அதுக்கப்புறம் நான் எடுத்து பாக்குற என் கனவுல வந்த மார்க்கும் நான் எடுத்த மார்க்கும் சேம் மார்க் சக்தி. ஒரு மார்க்கு கூட குறையல. என் கனவுல என்ன மார்க் இருந்துச்சோ அதே தான் சக்தி. அதே போல எக்ஸாம் எழுத போறப்போ வந்து இங்க என்னன்னா ஒரு கார்ல போயிட்டே இருக்கமோ சக்தி. எனக்கு என்னன்னு தெரியல திடீர்னு வந்து அம்மாவோடைய வேண்டுதல் படிச்ச சக்தி. எங்க போனாலும் நான் எப்பவுமே அம்மாவோட மந்திரம் படிப்பேன். அன்னைக்கு நான் கரெக்டா போறப்ப அம்மாவோட வேண்டுதல் படிச்சுட்டு இருக்கேன் சக்தி. சத்தியமா சொல்றேன் குரு அம்மா தான் சக்தி. அந்த நிமிஷம் கார் வந்து ஒரு இது ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்கோம் சக்தி. ஒரு லாரியால வந்து அம்மா வந்து என் உயிரே காப்பாத்தி கொடுத்தாங்க சக்தி. அம்மா இல்லைன்னா நான் இல்ல சக்தி. என் குரு அம்மா தான் ஒரு ஒரு நாளும் என் குரு தாய் தான் சக்தி. எல்லாமே வந்து எனக்கு இது பண்றது செய்யறது எல்லாமே வந்து என் குரு அம்மா தான் சக்தி. என் குரு அம்மா இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல சக்தி. என் வாழ்க்கையில எல்லாமே ஒரு ஒரு இதுவும் சொல்ற சக்தி எல்லாமே குரு அம்மா தான். அம்மாவை நம்புங்க. நான் அம்மா டெய்லி படுக்கிறப்ப அம்மா சொல்ற மாதிரி நான் 3 தடவை வந்து குரு போட்டி படி சக்தி படுப்பனே. அது மாதிரி நம்ம படிச்சு படுத்தோம் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்காக அம்மா பண்ணி கொடுப்பாங்க சக்தி. அம்மா கிட்ட வந்து அம்மாவுடைய அருள் மட்டும் கேட்டீங்கன்னா அம்மா நமக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சக்தி. அம்மாவுடைய கருணையால தான் சக்தி என்னோட உயிரை இப்ப வாழுது. ஓம் சக்தி குருவோட சனம் அனுகம் திருட சனம். அம்மாவின் என்னுடைய நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதுபோல உங்களுடைய வாழ்த்துச் செய்திகளையும் பதிவு செய்து மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.